வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் போன ப்ரோக்ராமில் வந்து ஹேவ் அ ஜென்ரலாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் பெரும்பாலும் யார் டவுட்ஸே கேட்கல ஸோ கிளாஸ்க்கு போயிடலாம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நமக்கு இருக்கக்கூடிய வழிகளை வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணத்துக்கு எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைப்பா சாப்பாடு இந்த சாப்பாடு வேணால் நான் வந்து சும்மா ரசம் சாப்பிட்டுக்கிறேன் கடுமையாக ஹெவியாக சாப்பிடாமல் நார்மலாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை வயிற்ற கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து ஸ்டொமக் அப்செட்டுன்னு சொல்லுவோம் ஸ்டொமக் அப்செட் இதை வந்து தமிழ் ஆங்கிலமும் கலந்து பேசுவோம் ஸ்டொமக் அப்செட் எனக்கு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சரி ஆனால் ப்ராப்பராக இதை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் ஏ ஸ்டொமக் அப்செட் புரியுதுங்களா இது எப்படின்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒன்றுமே சாப்பிடாம கொஞ்சம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஃபீலிங் ஓகே இதே சில நேரங்களில் வலி இருக்கும் அப்செட்டுங்கிறது ஒரு தொந்தரவு தான் அதே சமயத்தில் சில நேரங்களில் வயிற்று வலி இருக்கும் சரியா இது வந்து அப்செட் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றா என்ன யூஸ் பண்றது எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஐ ஹாவ் ஏ ஸ்டொமக் அப்செட்டுங்கிறதையும் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது புரியுதுங்களா ரொம்ப ஒரு எப்படின்னா அந்த வலியை வந்து தொடர்ந்து இல்லாம லேசாவும் இல்லாம விட்டு விட்டு வலிக்கும் இந்த கேஸ்ட்ரிக் உள்ள உங்களுக்கு ஓகேவா அதனால ஐ ஹேவ் எ ஸ்டொமக் அப்செட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும் சரியா ஓகே இதுவே வந்து கொஞ்சம் வழி இருக்குது ஆனால் கடுமையான வழிலாம் கிடையாது லேசான வழி தான் அது மைல்டாக இருந்துகிட்ருக்கோம் அப்படியே அந்த அந்த தலைவலி வந்து அதை உன்னிப்பாக கவனிக்கும்போது மட்டுமே தெரியும் மற்றபடி கொஞ்சம் பெருசாலாம் தெரியாது அதுக்கு பேர் வந்து ஐ ஹேவ் எ ஸ்டொமக் ஆக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ப்ராப்பராக எப்படி படிக்கணும்னா எய்க்குன்னு அதை ஸ்டொமக் எய்க் நான் எழுதி போடுறத நான் ஆக்ட் தான் நம்ம படிக்கிறது நம்ம இங்கே வழக்கத்தில் உள்ளதை ஆக்ட் தான் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ஸ்போக்கனில் வந்து எய்க்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து எய்க்குன்னு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா இல்லை கொஞ்சம் வழி வந்து கொஞ்சம் கடுமையாகவே இருக்குது உள்ளே வந்து ஒரு அல்சர் மாதிரி ஏதோ ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வலி கடுமையாகவே இருக்குங்கிறப்ப ஹேவியாக ஸ்டொமக் பெயின்னு சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த ஸ்டொமக் எய்க்குங்கிறது வந்து நம்ம தவிர்த்துக்கிறோம் ஐ ஹேவ் எ ஸ்டொமக் அப்செட் சொல்லுவோம் வழக்கமாக சொல்லிட்டு இருக்கிறது ஐ ஹாவ் எ ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு இருக்கோம் ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் வயிறு வலிக்கிறதுனாலே ஸ்டொமக் பெயின்னு தான் சொல்கிறோம் ஆனால் இது வந்து ரொம்ப கடுமையாக அல்சர் மாதிரி ஒரு ஒரு உடல் உபாதை வந்து கடுமையாக இருக்கும் போது தான் இந்த பெயினை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க இப்போ இந்த பெயினும் எய்க்கும் வந்து நம்ம எது எதுக்கு பயன்படுத்தலாங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோமா அதுக்கு முன்னாடி ஏன் ஏன் வந்துச்சுன்னு கேட்டுறாங்க இதுதான் ரூல் ஐ ஹேவ் எ ஸ்டொமக் அப்செட் அந்த வழிக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இருக்கோ அதுக்கு முன்னாடி ஏ போட்டு தான் ஆகணும் இந்த உறுப்புக்கு முன்னாடி வயிறு வயிறுக்கு முன்னாடி நான் தான் போட்டு ஆகணும் அதுக்குன்னு ஏன்னா ஒரு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஒரு வயிற்று வலி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது ஏ வந்து ஆஸ் பர் ரூல் ஓகேவா அதில் மாற்றம் கிடையாது ஏன் வந்துச்சுன்னு கேட்கவும் முடியாது இப்போ எய்க்கு பெயின் ஓகேவா ரெண்டாவது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்குவோம் இது எப்படி படிக்கணும்னா அது எழுதியே போடுறேன் தமிழ் எழுதி போட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது வசதியாக இருக்கும் ஏக்குன்னு படிக்கணும் சரியா இந்த ரெண்டுமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக வந்து என்னங்க ரெண்டுமே ரெண்டுமே வந்து தான் அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ரெண்டுமே வந்து தான் சரியா இது வந்து கொஞ்சம் டல் லேசான வழி மிதமான வழின்னு சொல்லலாம் ஆனால் அதுவே இது வந்து சிவியரான வழி கடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் ரெண்டையும் பிரிச்சுக்க முடியும் சரியா உதாரணத்துக்கு இப்போ வந்து எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்றோம் அதுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம் ஹெட் ஏக் தானே சொல்லுவோம் ஐ ஹேவியார் கரெக்டா புரியுதா சரி இப்போ வந்து எனக்கு அதே கொஞ்சம் வழி வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக இருக்குது தலையெல்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் துணியெல்லாம் கட்டி வச்சுட்டு சுற்றுவான் தலைவலிக்கு பார்த்துருப்பீங்க ஐ ஹாவ் ஏ ஹெட் பெயின்னு தயவு செய்து போட்டுறாங்க ரொம்ப தப்புங்க அது ஹெட் பெயின்னு போடவே கூடாது ரெண்டு வார்த்தை வந்து இந்த வழிகளில் வந்து போடவே கூடாது எப்படின்னா தலைக்கு கடுமையாக வழி வந்தால் கூட ஹெட் ஏக்கு தான் ஆனால் அதுக்கு முன்னாடி வார்த்தைகளை மாற்றிக்கலாமா ஒழிய மாத்தி காட்டுறேன் மாத்திக்கலாம் ஒழிய ஹெட் பெயின் போடக்கூடாது கடுமையா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்னா சிவியருங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம் இது இருக்குல்ல சிவியர் இல்லைன்னா டெரிஃபிக் யூஸ் பண்ணிக்கலாம் மாடன்ல சொல்றாங்க சொல்றோம்ல டெரிஃபிக் ஹெட் ஆக் ஓகே அதே போல வந்து நெஞ்சு வழி இருக்கு பார்த்தீங்களா எனக்கு நெஞ்சை வலிக்குதுன்னு சொல்றோம்ல எழுதி போடுறான் அதை இப்போதான் புரியும் எனக்கு நெஞ்சு வலிக்குங்கிறது எக்கானது கொண்டு அது லேசாக வலித்தால் கூட ஐ ஹேவ் ஏ செஸ்ட் எய்க்குன்னு சொல்லிடவே கூடாது வெரி ராங் செஸ்ட்டு பெயிண்ட் தான் லேசாக வலித்தாலும் கடுமையாக வலித்தாலும் அதுக்கு வந்து பெயிண்ட் தான் ஓகேவா செஸ்ட்டுக்கு வந்து லேசாக வலித்தாலும் கடுமையாக வலித்தாலும் பெயிண்ட் தான் அதே போல் தலைக்கு வந்து கடுமையாக வலித்தாலும் லேசாக வலித்தாலும் எய்க்கு தான் ஓகே அதை நம்ம முன்னாடி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஓகே சரி

வாக்கிய அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அதே போல் இல்லைன்னா ஐ ஹேவ் ஏ பேக் பெயின் இது மூணுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் ஏ பேக் கேக்குன்னா இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டு வந்திருக்கீங்க அதனால் வழி இருக்குது ஐ ஹேவ் ஏ சிவியர் பேக் ஏக்னா நான் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு கடுமையாக அது வழி இருக்குது இப்போ எனக்கு எது வேலை சொல்லாயிங்க அப்படிங்கிற மாதிரி ஐ ஹேவ் ஏ பேக் பெயின்னால் எனக்கு பொதுவாகவே முதுகு வலி இருக்குது என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறது மூணுக்குள்ளே வித்தியாசம் புரியுதுங்களா இந்த பேக் வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு அந்த வழி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் உங்களுக்கே தெரியுது நான் இப்போ அந்த வேலையை நான் பார்த்துருவேன் இந்த வேலை என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை என்னால் இப்போ பார்க்க முடியாது இந்த பெயிட்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம் சிவியராகவே இருக்குது அந்த வழியே அதாவது ஐக்கு இப்போ டல்லாக இருக்கிற வழி சிவியராக இருக்குது ஆனால் பேக் பெயின்ங்கிறது முதுகில் ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அதனால் இந்த மூட்டையெல்லாம் என்னால் தூக்கி வைக்க முடியாது மேலே ஏறி அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு பெர்ஃபெக்டாகவே சொல்லிடுறீங்க அதுக்கு தான் வந்து இந்த பேக் பெயின் ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு இதில் விஷயம் உங்களுக்கு இந்த பெயின் வழிகளெலாம் எப்படி நம்ம மாற்றி சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்கியிருக்கோம் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம புது டாபிக் பார்க்கலாம் ஹேவ் ஓகேவா தலைவலி விட்ருக்குன்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்